சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி எங்கே கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போகிறேன் பார்த்தீங்களா. அந்த சார் வந்துட்டு புதுசாக ஃபுட்பால் இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க விளையாடுறது. ஸோ அதுக்கு ஓப்பனிங் தான் நாங்கள் போகிறோம். 3:30 வர சொன்னாங்க, இப்போவுமே டைம் ஆகிடுச்சு. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. அங்கே இங்கே என்னென்ன நடக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நானும் தம்பியும் தான் போகிறோம். ஸோ வாங்க கிளம்பலாம். ஸோ நானும் தம்பி கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு எப்படி இருக்கோ என்னன்றது தெரில. ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லை இனிமேல் தான் ஓப்பனா அப்படின்றது தெரில. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, நானும் தம்பியே கிளம்புறோம். ஸோ இதுதாங்க நான் படித்த ஸ்கூல். 1வதுலேருந்து 6வது வரைக்கும் நான் இந்த ஸ்கூல் தான் படித்தேன், சுப்பிரமணிய பாளையம். ஸோ ஒரு க்யூட் க்யூட் மெமரிஸ் இதை க்ராஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் போகணும் தம்பி சொன்னால். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்க பாருங்கள். பயோஃபிட்னு அங்கங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கு. ஸோ வழி தெரியாதவங்க இதை பார்த்து வரலாமே அப்படின்றதுக்காண்டி தான் பாருங்கள் நான் ரோட்டில் எடுத்தேன். கரெக்டாக எடுக்க முடியலை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். வந்தாச்சு, இதுதான் அக்ஷயா அகாடமி. ஸோ சூப்பராக இருக்குது, பிளேஸ் நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் அக்ஷயா அகாடமி. ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறோம் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லே இருக்கு போல் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதான் தம்பி. ஸோ எல்லோரும் இப்போ தான் வந்திருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல போல். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க எல்லோருமே. ஓகே, எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள். கீழே வந்துட்டு நல்லா இருக்குல்ல, ஒரு வேறு 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 கலர் க்ரீனு. ஒவ்வொருத்தவங்களாம் வந்த கெஸ்டெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாக கோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கான்செப்ட். ஸோ நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, நல்ல பிரம்மாண்டமாக பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடியே மலை வேற அழகாக இருக்குது. என் தம்பிக்கு ஃபுட்பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஸ்கூலில் எல்லாம் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான், கேப்டனாக இருந்தான் ஸ்கூலில். காலேஜில் வந்துட்டு அந்தளவுக்கு அது எடுத்து பண்ணுற மாதிரி. என் தம்பியோட காலேஜில் தான் சார் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸோ அது வந்து என் தம்பி என்ட்ரு ஆகுறான், அவர் வந்து அப்போ தான் வெளியே வராரு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தவராக கிக் பண்ணிகிட்ருக்காங்க. கிக் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் பார்க்கலாம். என் தம்பியை போக சொன்னேன். ஸோ எல்லோரும் இருக்காங்க வேண்டாம் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அப்படி விட்டாச்சு. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ஸ்கூல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க போல் சார் இங்கே வந்து பண்ணுற மாதிரி பாருங்கள். கீழெல்லாம் அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லா குட்டீஸும் அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்காங்க. கிட்ஸோட டான்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அவங்களோட ஜெர்சியை வந்துட்டு அவங்க காமிக்கிறாங்க. இது வந்து பேக் சைடு பிளாக் அண்ட் எல்லோவில், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ வந்த கெஸ்ட் வந்துட்டு அதை வந்துட்டு ஷோ பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது.
செகண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓல்டு எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண அவசியம் தான். இது பாய் வெயிட் பொறுத்த வரைக்கும் சேலஞ்சு தான். ஏன்னா மற்ற அகாடமிக்கு இல்லாமல் ஒரு ஒரு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அகாடமி பார்த்தீங்கன்னா. ஏதோ ஒன் ஹவர் வந்தோ போனாங்க இல்லாமல் ஓ டு கிரியேட் சம் பிளேயர்ஸ் ஆல்சோ பிளேயர்ஸ் இல்லை. இப்போ 100 பிளேயர் இருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இஸ் எல்லாமே ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஸ்போர்ட்ஸ் போனால் பார்க்குறாங்க, எல்லா கேம்ஸ் பார்க்குறோம், அவங்க ஃபுட்பால் ஆடுறத பார்க்குறோம், கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறோம், ஆக்கி எல்லா கேம் பார்க்குறோம். பட் அவங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இஸ் 99%. 99% ஃபிட்னஸ் தான் ஃபஸ்ட், அந்த 1% தான் கேம். அந்த ஃபிட்னஸ் 90% சக்ஸஸ் ஆனால் தான் அவங்கள ஒரு குட் பிளேயர் ஆக முடியும். நாம் என்ன பண்ணிடுறோம், என்ன பண்ணிடுறோம், ஸோ ஒன் செகண்ட் சீஃப் கெஸ்ட் வந்துட்டு பேசிடலாம். சாரி, சீஃப் கெஸ்ட் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், இஸ் டிலே ஆனதால் ஒன்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். சரியா, தேவை வந்தோடனே நம்ம பேசிடலாம். சரி, சேர்த்துட்டு கொஞ்சம் பந்தபஸ்து இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு, நான் அட்வான்ஸாக வந்திருப்பேன். பிரகாஷ் சார் வந்து சொன்னது மாதிரி போன கடந்த ஆண்டு வந்து நாங்கள் என்ஜிஓ காலனியில் மண் தரையில் ஆரம்பித்தாங்க. அடுத்து சில மாதங்களுக்கு பின்னாடி நரசிம்மி நாயகன் படத்தில் புல்தரை, இன்றைக்கி வளர்ந்து செயற்கை புல்தரை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்திருக்குன்னா, இப்போ இங்கே இருக்க மக்களை வந்து அதை வந்து ஸ்டூடெண்ட்டை அதே இளைஞர்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ்க்கு எல்லோரும் மாறணும்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் போய் சொல்லுங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம். அவர் பேசும்போது சொன்னார் இன்றைக்கி பசங்க எல்லோரையும் பார்த்தோம்னா நான் வெஹிக்கிள் செக் பண்ணியிருப்பேன், ரோட்டில் நிற்கிறது நகர காவல்துறை. இளைஞர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப புவர். இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாக சாப்பிட்றாங்களே தெரில, பைக் ஓட்டேன்னு அவனால் எப்படி ஓட்டேன்னு எனக்கும் தெரிய மாட்டேது, அப்படியே காற்று தள்ளுற மாதிரி இருக்கு. பிடிச்சினாங்க அப்படியே சட்டை பிடிப்பேன், கை உள்ளே போகும் டிஷர்ட்டுக்குள்ள, கேங்கரில் தொங்க விட்ட சட்டு மாதிரி தான் இருக்கான், யாருக்குமே உடம்பு இல்லை. ஏன் சாப்பிட்றாங்க எல்லாம் என்ன சாப்பிட்றேன்னு தெரியல, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே இருக்கான். இது எதுக்கு, இந்த ஜெனரேஷன் வந்து வேறு மாதிரி போகுது. நாங்கள் வந்த இடத்துல வந்து என் தம்பிக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அம்மா இவங்க, ஸோ அவங்க கூட அப்படியே பேசிகிட்டு இருந்தான், நான் வந்து சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ டீ டைமு, எல்லோரும் வந்துட்டு சும்மா கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பாருங்கள் டீ கொடுத்துட்ருக்காங்க, நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் சொல்லக்கூடிய எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வாட்ச்மேன் அண்ணாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து துடிரூவில் வந்து பெட்ரோல் அடிச்சிட்டோம், பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். பாருங்கள் இதுதான் பயோஃபிட்டு எங்கே இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன். ஓகே பாருங்கள், இதுதான் பயோஃபிட் பார்த்தீங்களா, இதுதான் பயோஃபிட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க, ஆஞ்சநேயர் கோயில் என்னோடய ஃபேவரட் கோயில். இப்போ வந்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிடும், இதுதான் ஆஞ்சநேயர் கோயில், இது பக்கத்தில் தான் இருக்குது. ஹே சொல்லக்கூடி சா, இப்போ வந்து அங்கே முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ என் தம்பி வந்து விளையாட போயிட்டான், இப்போ நம்ம தனியாக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நல்லா இருந்தது பார்த்தீங்களா, இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பண்ணுறாரு, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் தான். ஸோ வாங்க வீட்டுக்கு போயிட்டு பேசலாம், பாய். சொல்லக்கூடிய இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என் தம்பி வந்துட்டு அங்கே ஃபுட்பால், அவன் சூப்பராக ஃபுட்பால் விளையாடுவான், ஸ்கூலில் வந்து கேப்டனாக இருந்தான். ஸோ அவன் வந்து ஃபுட்பால் விளையாடுறதுக்காண்டி போயிட்டான். நான் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சூப்பராக இருந்ததுங்க அந்த பிளேஸு, அக்ஷயா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணால் லொக்கேஷன் வேணால் ஷேர் பண்ணுறேன். அந்த பக்கம் யாராச்சும் இருந்தீங்கன்னா பன்னிமடை சைடு பொன்னூத்து, அங்கே ஒரு மலை காமிச்ச பார்த்தீங்களா, அது வந்து பொன்னூத்து மலை. ஸோ அங்கே தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார் வந்துட்டு நிறையா புதுசு புதுசாக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவர் பண்ணுறது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் அவரோட காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக. நான் ஏன் இந்த காஸ்ட்யூமில் போனேன் தெரியுமா, அங்கே வந்து டான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க.
நம்ம சண்டே சண்டே ஆடுவோம் பார்த்தீங்களா, அந்த டான்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் இந்த காஸ்ட்யூமில் போனேன். நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸு சுடிதார் எல்லாம் போட்டு போனால் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காதே அப்படின்றதுக்காண்டி நான் இந்த காஸ்ட்யூமில் போனால் அங்கெல்லாம் நார்மலாக சுடிதார் போட்டு தான் வந்தாங்க. அது இல்லாமல் டான்ஸும் இல்லை. ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டோம், டீ குடித்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். சூப்பராக இருந்தது பிரம்ம, அது அப்படியே பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. கீழே புல் தரையெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.